Hi friends, welcome to Geetha Samayal. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கேரமல் பிஸ்கட் கேக் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரமல் பிஸ்கட் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 10 ரூபா மேரி பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு, 1 சிட்டிகை உப்பு, 2 முட்டை. இது கேரமல் பண்ணுறதுக்காக 1/3 ஸ்பூன் சர்க்கரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 10 ரூபா மேரி பிஸ்கெட்டு நான் எடுத்துருக்கேன். அப்படியே ஒரு கட்டு அப்படியே போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1/50 கிராம் சர்க்கரை, பால் 1/4 லிட்ரு திக்காக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு, 1 சிட்டிகை உப்பு. இப்போ வந்து இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம நைஸாக அரைச்சாச்சு. இது போல் நல்லா லிக்யூடாக நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம கேரமல் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கேரமல் பண்ணுறதுக்கு சுகர் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லைட்டாக இப்போ தான் மெல்ட் ஆகிருக்கு. சிம்மிலேயே வச்சு தான் நீங்கள் கேரமல் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். மெல்ட் ஆனோடனே அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க, நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் நம்மளுக்கு. இப்போ தான் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு நம்மளுக்கு. இந்தமாரி பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எதில் கேக் செய்ய போகிறோமோ அந்த மோல்டில் நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். டக்குன்னு நம்ம அதில் ஊற்றிடணும், இல்லைன்னா நம்மளுக்கு கேரமல் செட் ஆகிடும். இது அப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு வாணலி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் மீடியமில் வச்சிடலாம். வச்சுட்டு 1-2 கிளாஸ் தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த கேரமல் நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ நம்மளுக்கு இது பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா இந்த முட்டை பிஸ்கெட்டு பால் எல்லாம் போட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில்,
அதை வந்து நல்லா mix பண்ணிட்டு அதல ஊத்திக்கணும். இப்போ இதல ஊத்திக்கலாம். இப்போ நமக்கு தண்ணியும் ஹீட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க நமக்கு தண்ணி இந்த அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாண்டா வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த கிண்ணத்தை எடுத்து நம்ம இப்படி வெச்சிரலாம். கரெக்ட்டா 1/2 hour நம்ம சிம்லயே வெச்சி வேக வெச்சி எடுக்கணும். இதுக்கு மேல ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிரலாம். 1/2 hour கழிச்சு ஓபன் பண்ணலாம். நடுவுலயும் ஒரு தடவை ஒரு 1/4 hour கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு நைஃபை வச்சு குத்தி பாருங்க. நமக்கு 20 நிமிஷத்திலே வெந்திருச்சு. இருந்தால நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சா மட்டும் போதும். பாருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வெச்சிரலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்க இப்போ சூப்பரா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறனவனா உங்களுக்கு நான் எடுத்து காட்றேன். இப்போ வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த சைடுல எல்லாம் எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டு இப்போ இதுக்கு மேல ப்ளேட்ட போட்டு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. தட்டை கூட இல்ல. அந்த கேரமல் அப்படியே மெல்ட் ஆயிட்டு அழகா வந்திருச்சு. எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. கேரமல் அப்படியே மெல்ட் ஆயிட்டு செம்மையா வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்லா ஜூசியா இருக்கு. அந்த கேரமல் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பரா இருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கீதா சமையலை பார்க்குறவங்க கேரமல் பிஸ்கட் கேக் எப்படி பண்ணோன்னு பார்த்தோம். நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.